காலைவெளியிலே நாம் 94 சங்கீதத்திலிருந்து சற்று சில வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தர்மியான வேலைக்காய் கர்த்தரை மறுபடியும் ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 94 விசேஷமாக இன்றைக்கு ஒரு 3 வசனத்தை உங்கள் முன்பாக வைக்கும்படி பிரயாசப்படுகிறேன். 17 பாருங்கள். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் என்ன செய்திருக்கும், வாசம் பண்ணியிருக்கும். இப்போ முதலாவது இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய துணை என்று சொல்கிறத பார்க்கும். அப்படி இல்லாதிருந்தால் நான் மௌனத்திலே வாசமாயிருப்பேன். மௌனம் என்று சொல்லுகிறது மரித்து போன ஒரு நிலைமை. மரித்தவன் ஒன்று பேச மாட்டான், உணர்வில்லை, அவன் அமைதியாக இருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் வேதத்தில் நான் வாசிக்கும் போது மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. மரித்தவர்கள் அல்லது மௌனத்தில் இறங்குற மனுஷன் கர்த்தரை துதிக்க மாட்டான். ஆனால் இங்கே வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா மௌனத்திலே என்ன செய்திருக்கும், நான் மரித்து போயிருப்பேன். அந்த மரித்தவருடைய கூட்டத்திலே தான் நான் காணப்பட்டிருப்பேன். ஆகையால் கர்த்தர் எனக்கு துணை செய்தபடியினாலே நான் இன்றைக்கு கர்த்தரை என்ன செய்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்கிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு துணை, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு துணையாய் காணப்படுகிறவர். அவருடைய துணைதான் நமக்கு தேவை. பிறந்த நாள் முதற்கொண்டு நம்முடைய முடிவின் நாள் வரைக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையாய் காணப்பட வேண்டியது அவசியம். நான் வசனத்தில் இந்த காலை வழியில் பாடல் பாடினோம், என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறையது இல்லை என்று பாடினோம். உண்மையாகவே கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இல்லை. அவரை மெய்ப்பராய் கொண்டிருக்கிற அல்லது துணையாய் கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் முதலாவது அவர்கள் மரணத்திற்கு நீங்கி அவர்கள் கர்த்தரை துதிக்கிற ஒரு ஜனங்களாய் காணப்படுகிறார். ரெண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது 18 வசனம் சொல்கிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்ன செய்கிறது, என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது. சறுக்கலான இடங்கள் நமக்கு வரும்போது, திடீரென்று வெளத்தக்கதான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய கர்த்தரின் கரம் நம்மை தாங்குகிறது. அதுதான் தெளிவாய் சொல்கிறார், என் கால் சறுக்குது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை என்ன செய்கிறது, தாங்குகிறது. இதை சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லும்போது ஒரு அருமையான வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 73 சங்கீதம் அதிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வசனத்தை பாருங்கள், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகையில் சறுக்குதலுக்கும் என்ன செய்தது, சற்றே தப்பிற்று. ஆனால் துன்மார்க்கருடைய ஜீவிதத்தை நாம் பார்ப்போமானால் அவர்களை குறித்து கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். 18 வசனத்தை பாருங்கள், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அடுத்த வசனத்தை வாசிப்போமானால், அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள்,
பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார். அப்படியானால் காரியம் என்ன? ஒன்றை நன்றாக அறிய வேண்டும். என் கால் சறுக்கினால் எனக்கு கிடைப்பது என்ன? பயங்கரம், அழிவு, நாசம். ஆனால் என் கால் சறுக்கிறது என்று நான் சொன்ன உடனே கர்த்தருடைய கிருபை என்ன என்ன செய்கிறது? தாங்கிக் கொள்ளுகிறது. அந்த கிருபை தான் மேலானது என்று பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்கப்பட்டு வருகிறோம் என்றால் அது மிகையாகாது. ஆகையால் இரண்டாவது காரியம், கால் சறுக்கிறது என்று சொல்லும் போது கர்த்தாவினுடைய கிருபை என்ன என்ன செய்கிறது? தாங்குகிறது. முதலாவது கர்த்தர் எனக்கு துணை, இரண்டாவது கர்த்தருடைய கிருபை என்ன என்ன செய்கிறது? தாங்குகிறது. மூன்றாவது காரியம் அடுத்த வசனத்தை பாருங்கள். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. உள்ளத்திலே விசாரம் அல்லது துக்கம் பெருகும் போது, வேதனைகள் பிரச்சனைகளின் நிமித்தம் நமக்கு உண்டாயிருக்கிற கலக்கம் பெருகும் போது கர்த்தர் யாராயிருக்கிறார் என்றால் ஆறுதலின் தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை என்ன செய்கிறது? தேற்றுகிறது, தைரியப்படுத்துகிறது. நான் வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில் 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் அவர் நம்முடைய ஆறுதலின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அது சாதாரணமாக அல்ல, அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று கர்த்தர் வார்த்தையில நான் வாசிக்கிறோம். அப்ப அவருடைய ஆறுதல் தான் நம்மை தைரியப்படுத்தும், தேற்றும், நம்மை பலப்படுத்த முடியும். அவரால் கிடைக்கிற ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நம்முடைய உள்ளத்தில் கலக்கம் பெருகும் போதெல்லாம் மனுஷனிடத்தில் அல்ல, நம்முடைய உள்ளத்தில் போராட்டங்கள், விசாரங்கள், துக்கங்கள் பெருகும் போதெல்லாம் மனுஷனிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் நாம் போக வேண்டியது அவசியம். அன்னால் அதைத்தான் செய்தான். நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ என்று சொன்னாலே, அப்போ எவ்வளவு கிளேசம், கலக்கம், உள்ளத்தின் ஆழத்தில் விசாரம் எவ்வளவு இருந்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திற்கு போனால் அவளுக்கு நன்மை கிடைத்தது. இந்த காலையில் நம்முடைய வாழ்க்கையிலேயும் முதலாவது கர்த்தரை துணையாக கொண்டிருப்போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்முடைய துணையாய் இருக்கிற கர்த்தர். இரண்டாவது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால் கிருபை நிறைந்தவர். அவருடைய கிருபை நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்முடைய கிருபை எங்களுக்கு என்ன செய்யும்? தான் அவருடைய பரிபூர்ணத்திலே இருந்து நாம் எல்லாரும் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை சற்று திருப்புவோமானால் 1 அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் 11:16 பாருங்கள். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்கிறார். பெறுகிறோம் என்றல்ல, பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கிருபை. ஏனென்றால் அவர் கொஞ்சம் கிருபை உள்ளவர் அல்ல, அதிகமான கிருபை, பரிபூரண கிருபை உடையவர். அந்த கிருபையிலிருந்து தான் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராயிருக்கிறார். நான் அதை சற்று விளக்கி சொல்ல வேண்டுமானால், அங்கே யோசேப்பு பண்டகசாலையை திறந்து ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறவனாய் காணப்பட்டார். நாட்களோ பஞ்ச நாட்கள், ஆனால் அங்கே அவனுடைய பண்டக சாலையில் பரிபூர்ணமாய் தானியங்கள் நிறைந்திருந்தது. அவன் சொல்லும் போதே சொல்கிறான், பரிபூர்ணமுள்ள வருஷங்கள், விளைச்சலின் வருஷங்கள் வரும்போது எல்லாரிடத்திலும் தானியத்தை வாங்கி நாம் என்ன செய்வோம்? சேர்த்து கொள்வோம். அப்ப பாருங்க, குறைவு வரும்போது பரிபூர்ணத்திலிருந்து என்ன செய்யப்படுகிறது?
குறைவு நிறைவாக்கப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்போதெல்லாம் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் அவர் பரிபூர்ணர், பரிபூர்ண கிருபையுடையவர். அவரை நோக்கி பார்க்கும்போது பரிபூர்ணத்திலிருந்து நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்யப்படும், நிறைவாக்கப்படுகிறதாய் காணப்படும். அப்போஸ்தலனாய பவுலுடைய வாழ்க்கையில் தான் அவன் பலவீனத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபித்த போதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், வேற ஒன்று உனக்கு வேண்டாம்ப்பா, என் கிருபை உனக்கு போதும். அவ்வளவு பலவீனமான ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கிருபை தான் பவுலடியாரை தாங்கிற்று. அவர் சொல்லும்போது சொல்கிறார், இந்த ஊழியம் கர்த்தருடைய கிருபையினால் நான் பெற்றுக்கொண்டேன், இந்த கிருபையின் சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரன் நானே, நான் மற்றவர்களுக்கு பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு கிருபை எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அதிகமாய் கர்த்தருடைய கிருபையை உயர்த்தி பேசுகிற தேவதாசனாய் அவர் காணப்பட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை பரிபூர்ணத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். மூன்றாவது காரியம் அவசரத்தில் வாசித்தோம், உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை என்ன செய்கிறது, தேற்றுகிறது. கர்த்தர் ஆறுதலின் தேவன். நர்மையான வசனத்தில் வாசிப்போமானால் 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் அந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். வாசிப்போமா, 3வது வசனம், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த ஆறுதலை தருகிறார்? வசனத்தை பாருங்கள், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. அப்ப ஆறுதல் யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலே இருந்து வருகிறது. அந்த ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யும்படி, ஆறுதல். நான் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஆறுதல் இப்பொழுது உபத்திரவப்படுகிறவர்களுக்கு அந்த ஆறுதல் என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் யார்தான் எங்களுக்கு ஆறுதல்? கர்த்தரே எங்களுக்கு ஆறுதல். ஒரு உபத்திரவத்துக்கு அல்ல, எல்லா உபத்திரவத்துக்கும் அவரே ஆறுதல். ஆகையினால நம்முடைய கர்த்தரின் ஆறுதல்கள் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறது, தேற்று. ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆறுதல் நம்மை பலப்படுத்துகிறது. அவர் ஆறுதலின் தேவனாய் காணப்படுகிறார். ஆகையால கர்த்தர் நம்முடைய துணை. 2வது, கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் கிருபையை தருகிறார் பரிபூர்ணத்திலிருந்து. 3வது காரியம், அவர் ஆறுதலின் தேவன். எல்லா உபத்திரவத்திலும் அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலையில அவருடைய துணையை பெற்றுக்கொள்வோம், அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு நிமிஷமும். 3வது, அவருடைய ஆறுதலினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படட்டும். ஜெபிப்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே.